ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தமிழில் ஒவ்வொரு இயல் முடியும் போதும் அறிவை விரிவு செய் அப்படின்ட்டு நிறைய தமிழ் புக்கு அதை எழுதினவங்க இந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதுவும் நம்ம இப்போ படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இயல் ஒன்றில் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், காத்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்க அப்படிங்கிற வார்த்தை, சேது மணிமணியன், நான் இப்போ சேது பதி அப்படின்னு போட்டிருக்கேன், சேது மணிமணியன்னு வரும். சேது பதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ விஜய் சேதுபதி வந்து போலீஸாக ஒரு படத்தில் சேதுபதி அப்படிங்கிற படத்தில் கொடுத்துருப்பார். அப்போது காவல். அப்போது நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்னா, சேதுமதி மணியன். அடுத்து, தவறின்றி தமிழில் எழுதுவோம். தமிழ் எப்பொழுது எப்படி எழுதணும், தமிழில் தவறு இல்லாமல் எழுதணும். அப்போது அதுதான் நல்லது. அப்போ நல்லா எழுதணும்னா என்ன அர்த்தம், தவறின்றி எழுதுகிறோன்னு அர்த்தம். அடுத்தது, பச்சை நிழல். பச்சை நிழல் அப்படிங்கிறது உதயசங்கர். பச்சை நிழல் அப்படின்னா, இப்போது சூரிய உதயம் உதிக்கும்போது என்னாகும், நம்மளோட நிழல் வந்து நீளமாக விழும், டார்க் கலரில் இருக்கும், அதான் பச்சை கலரில் விழுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சூரிய உதயம் அப்போது நம்மளோட நிழல் பச்சை கலரில் விழுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இயல் ரெண்டில் குயில் பாட்டு. குயில் பாட்டு நம்ம ஷார்ட்கட்டே தேவையில்லை, பாரதியார். அடுத்தது, அதுவும் அந்த பறவை போல். இப்போது பறவையோட முகம் மாதிரி யாரோ ஒருத்தவங்களை அவன் முகத்தை பெரு வாயை பெரு இப்படி பறவையோட அழகு மாதிரி இருக்குது அப்படின்னு யாரையோ சொல்கிறோம். யாரோட ஃபேஸையும் நம்ம வந்து அப்படி இருக்குது, பறவை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுவும் அந்த பறவை போல் அப்படின்னா ச முகமது அலி. அடுத்தது, உலகின் மிகச்சிறிய தவளை. இப்போது ராமர் வந்து கடவுள்னு தெரியும், அவர் வந்து ஏதோ ஒரு தவளையை வந்து குட்டியாக படைச்சிருக்காரு. அப்போ உலகின் மிக சிறிய தவளை, சிறிய குட்டி, சிறிய அடுத்தது குட்டி அப்படிங்கிற வார்த்தையும் வந்து அடுத்து ராம் அது இதே வார்த்தைக்கு வந்து சிறியனும் ஒரு ஷார்ட்கட் வரும், அடுத்தது குட்டி, ரெண்டுமே ஒரே மீனிங் தானே. அப்போது இது ராமகிருஷ்ணன். அடுத்து நெக்ஸ்ட்டு வர்றது வந்து குட்டி இளவரசன் அப்படின்னு ஒரு நூல் பேர். அடுத்தது அதோடய ஆத்தர் வந்து ஸ்ரீராம் அப்படின்னு வரும். அப்போ ராம்னு வந்துச்சுன்னா சிறியங்கிறதும் ஷார்ட்கட் வரும், சிறிய தவளை ராமகிருஷ்ணன். அடுத்தது குட்டி இளவரசன் அப்படின்னா ஸ்ரீராம், அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதை நெக்ஸ்ட் வரும் அப்போது நான் சொல்கிறேன். அப்போது உலகின் மிகச்சிறிய தவளை அப்படிங்கிறதுக்கு என்னது, ராமகிருஷ்ணன். ராமர் வந்து குட்டியான தவளையை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, இயல் 3, திருக்குறள் தெளிவுரை. வஉசிதம்பரனார். தெளிவாக யோசித்தா தான் என்ன செய்ய முடியும், சுதேசி கப்பல்லாம் நம்ம விட முடியும். ஆங்கிலேயர் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசித்து தெளிவாக முடிவெடுத்தால் தான் நம்ம சுதேசி கப்பல் விட முடியும். சுதேசி கப்பல் விட்டவர் வஉசிதம்பரனார். அப்போ திருக்குறள் தெளிவுரை வஉசி. அடுத்து, சிறுவர் நாடோடி கதைகள். நாடுங்கிற வார்த்தை வந்திருக்கா, நாடு, சிறுவர் நாடோடி கதைகள் ராஜநாராயணன். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நாடோடி கதைகள் ராஜநாராயணன். நாடு ராஜா, ராஜானா கண்டிப்பாக அவருக்கு நாடு இருக்கும். அடுத்தது, ஆறாம் திணைனா நமக்கு 5 திணைகள் தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆறாம் திணை எனது பனி தான் ஆறாம் திணை. பனினா இப்போ சிவலிங்கம் வந்து பனியில் இருக்குமா, அந்த லிங்கம் சிவன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பனிலிங்கம் ஆறாம் திணை சிவராமன், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது திருக்குறள் தெளிவுரைனா, தெளிவாக யோசித்தா தான் சுதேசி கப்பல் விட முடியும். அப்போது வஉசி. நாடோடி கதைகள் நாடு ராஜநாராயணன். ஆறாம் திணை பனிலிங்கம், அது வந்து சிவராமன். இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, இயல் 4, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். பஞ்சபூதங்களில் வந்து நமக்கு எதெல்லாம் நமக்கு தெரியும், அதில் ஃபஸ்ட்டு என்னது, ஆகாயம் வானம் வானம் என்ன கலரில் இருக்கும், நீல கலரில் இருக்கும். அப்போது நீலமணி, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அடுத்து, அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் நம்ம பேசுகிற மொழி என்னது, அறிவியல், சரி, தமிழ். அன்றாட வாழ்வில் நம்ம பேசக்கூடிய மொழி வந்து தமிழ். அப்போ அன்றாட வாழ்வில் அறிவியல்னால் தமிழ் செல்வன். அடுத்து, காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த துணைப்பாடத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், காலம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்தது, இயல் 5,
5 சிறந்த சிறுகதைகள், 13 வள்ளிக்கண்ணன். இப்போ கண்ணனோட லீலைகள், கண்ணன் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கிருஷ்ணர் இருக்கார்ல, அவர் சின்ன பிள்ளையில லீலைகள் பண்ணார் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ சிறந்த சிறுகதைகள் 13னா வள்ளிக்கண்ணன். அடுத்து நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா, உலகின் மிகச்சிறிய தவளை. சிறியன் வந்தால் ராமகிருஷ்ணன் வந்துச்சு. அடுத்து குட்டின்னு வந்துச்சுன்னா ராம் மட்டும் வரும். அப்போ குட்டி இளவரசன் வந்து ராமர் வந்து இளவரசனாக இருந்தால் அதுக்கப்புறம் அரசனாக மாறிப்பார். அப்போ குட்டி இளவரசன் வந்து ஸ்ரீராம். அடுத்து ஆசிரியரின் டைரி. டைரி ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரி. எம்பி, இப்போ ஒரு எம்பி வந்து மீட்டிங்க்கு போகிறாங்க, அப்போ கண்டிப்பாக என்ன வச்சுருப்பாங்க, டைரி வச்சுருப்பாங்க. அப்போ ஆசிரியரின் டைரி, எம்பி, அகிலா. ஆசிரியரின் டைரி, எம்பி, அகிலா. அடுத்து இயல் ஆறில் தேன்மலை சுரதா. மலைனா என்னது, நீர் சுரக்குதுன்னு அர்த்தம். அப்போது மலை சுரதா, சுரத்தல், தேன்மலை சுரதா. அடுத்து திருக்குறள் நீதி இலக்கியம், க த திருநாவுக்கரசு. திருக்குறள் திரு, இங்கேயும் திரு வந்திருக்கு. அடுத்து நீதி இலக்கியம், நகரம் வந்திருக்கா இங்கே, திருநாவுக்கரசு. அப்போது திருக்குறள் நீதி இலக்கியம், திருநாவுக்கரசு. அடுத்து நாட்டார் கலைகள், பெருமாள் கோவில் வந்து, பெருமாள் கோவில் நாட்டுக்குள்ளே இருக்குது, நாட்டில் நிறைய பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாட்டார் கலைகள்னால் ஹேக்கா பெருமாள். மலை சுரக்குது, தேன்மலை. அடுத்தது திருக்குறள் நீதி இலக்கியம், க திருநாவுக்கரசு. தீ நீ இங்கே தகரம் நகரம் வந்திருக்கு, அதேமாரி திருநாவுக்கரசு தகரம் நகரம். அடுத்து நாட்டார் வழக்கு, நாட்டார் கலைகள், பெருமாள், நாட்டுக்குள்ளே நிறைய பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இயல் 7, என் கதை நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரோட கதை வந்து நமக்கு தெரிஞ்சது தான், காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க, அதனால் என் கதை நாமக்கல் கவிஞர். அடுத்து வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், இதுவும் நல்லா ஞாபகம் இருக்கும், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்து நீர், நீர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜா. ராஜானா கண்டிப்பாக நாட்டோட நீர்வளத்தையும் பாதுகாக்கணும், ராஜா. அப்போ வேருக்கு நீர்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்து நாற்காலிக்காரர் நா முத்துசாமி, நா நகரம். அடுத்தது நாற்காலிக்காரர் சாமி வந்து, சாமியை வந்து நாற்காலியில் வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாற்காலிக்காரர் நா முத்துசாமி, நகரம் நகரம்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா நாற்காலியில் சாமியை வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இயல் 8, அறமும் அரசியலும் மு வரதராசனார். இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அறமும் அரசியலும், அறம் அரசியல், அதுலேயும் அறம்னு வருதா, அறம் அறம், இங்கே வரதராசனார் வரம், வரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அறம் அரசியல் வரம். அடுத்து அபி கவிதைகள் ஈஸி தான், அப்படின்னு போட்டலாம். அடுத்தது எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. எண்ணங்கள், எண்ணங்கள்னால் புது புது சிந்தனைகள், என்ன ஆகும் நம்ம மனசில் தோணுமோ அதான் உதயம், உதயமூர்த்தி, எண்ணங்கள் உதயமூர்த்தி. அடுத்து இயல் 9, யானை சவாரி. இப்போ யானை, யானை, யானைக்கு வந்து முதுகில் என்ன போட்டிருப்பாங்க, நிறைய கலர் வர மாதிரி, டிசைன் டிசைனாக வர மாதிரி துணி போட்டிருப்பாங்க, அதுதான் யானை பாவண்ணன். அடுத்து கல்மரம் திலகவதி. இப்போ ஒரு கல்லை நட்டி வச்சுருக்காங்க மரம் மாதிரி, அதில் எதையாச்சும் ஒரு பெயிண்ட்டை பூசிட்டாங்களான்னு நல்லாகும். திலகம் பெயிண்ட்னா அந்த பொட்டு மாதிரி வைக்கிறது வந்து திலகம். அப்போது அதை பொட்டு வச்சு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது கல்மரம், கல்லை மரம் மாதிரி நட்டு வச்சா அதில் ஒரு பொட்டு வச்சா போதும், திலகம் வச்சாலே சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. திலகம்னா அந்த பொட்டு. அப்போது கல்மரம் திலகவதி. அடுத்து அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில். நிலாவில் முருகர், முருகர் தெரிகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது முருகர்னை வெயில் வச்சுருப்பாராம். அப்போது அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில், வெண்ணிலவில் முருகர் தெரிகிறாரு. அப்போது அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில் முருகேச பாண்டியன். அப்போது யானை சவாரி, யானை மேலே போடுற துணி கலர் கலராக இருக்கும், அதனால் பாவண்ணன். கல்மரம், கல்லை நட்டி கல்லை வந்து மரம் மாதிரி நட்டி வச்சா அதில் திலகம் வச்சுட்டாங்கன்னா சாமியை கும்பிடுவாங்க. அப்போ கல்மரம் திலகவதி, அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில், வெண்ணிலவில் வேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெண்ணிலவில் வேல், வேல்னா யாரோடது, முருகர். அப்போது ந முருகேச பாண்டியன். அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். காக்க அப்படின்னா முனைவர் சேதுமணி மணியன், சேதுபதின்னு கொடுத்துருக்கேன், அதனால தான் சேதுபதினா விஜய் சேதுபதி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் போலீஸாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். தவறின்றி தமிழில் எழுதுவோம், தவறு இல்லாமல் எழுதுறது, நல்லா எழுதுறன்னு அர்த்தம். அப்போ நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர், நம்மளோட நிழல் வந்து காலையில் சூரியன் உதிக்கும்போது பச்சைக்குள்ளதும் தெரியும். அடுத்து குயில் பாட்டு பாரதியார், அதுவும் அந்த பறவை போல் முகமது அலி, பறவை முகம், பறவை முகம்.
யாரோ ஒருத்தவங்களை நம்ம வந்து சும்மா கிண்டல் பண்ணுறோம், முகம் வந்து பறவை மாதிரி இருக்குது அப்படின்னு. அடுத்து உலகின் மிகச்சிறிய தவளை, சிறியன் வந்துச்சுன்னா சிறிய தவளையை வந்து ராமர் படைச்சிருக்காரு. அடுத்தது இயல் 3, திருக்குறள் தெளிவுரை. தெளிவாக இருந்தால் தான் சுதேசி கப்பல் விட முடியும். அப்போது வஉசி திருக்குறள் தெளிவுரை. சிறுவர் நாடோடி கதைகள். நாடு ராஜா, ராஜானாலே ஒரு நாடு இருக்கும் கண்டிப்பாக. அப்போது சிறுவர் நாடோடி கதைகள், கி ராஜநாராயணன். 6 திணைனா என்னது? பனி. பனியும் பனி சார்ந்த இடமும். பனியில் என்னாகும்? லிங்கம், பனிலிங்கம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லிங்கம்னா சிவன். 6 திணை கு சிவராமன். அடுத்து இயல் 4, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். நீலமணி. பஞ்சபூதங்கள்லாம் எது ஞாபகம் வச்சுருக்கு சொல்கிறேன்? ஆகாயம், வானம். வானம் என்ன கலரில் இருக்கும்? நீல கலரில் இருக்கும். அப்போ நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல். நம்ம டெய்லி பேசுகிறது என்ன என்ன மொழி? தமிழ் மொழி. அப்போ அன்றாட வாழ்வில் நம்ம பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழி. அன்றாட வாழ்வில் அறிவியல், சார் தமிழ்ச்செல்வன். அடுத்து காலம், ஸ்டீஃபன் ஹாக்கிங். இயல் 5, சிறந்த சிறுகதைகள் 13. சிறுகதையாக நம்ம எதை படிச்சிருப்போம்? கண்ணனோட லீலைகளை சிறுகதையில் படிச்சிருப்போம். அடுத்தது சிறுகதைகளை நம்ம காதில் கேட்டிருப்போம். குட்டி இளவரசன், குட்டி சிறிய குட்டி அப்படின்னு வந்துச்சுனாலே ஸ்ரீராம், ராம். அங்கே வந்து ராமகிருஷ்ணன், இங்கே ஸ்ரீராம். குட்டி இளவரசன், ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி, டைரி எம்பி. எம்பி எப்பொழுதும் கையில் ஒரு டைரி வச்சுருப்பாங்க. ஆசிரியரின் டைரி எம்பி, அகிலா. அடுத்தது இயல் 6, தேன்மலை. மலை எப்படி இருக்கும்? நீரை சுரக்கும், அதான் தேன்மலை சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம், திரு நீ, இங்கே திரு நா. திருக்குறள் நீதி இலக்கியம், அங்கே திருநாவுக்கு அரசு. அடுத்து நாட்டார் கலைகள். நாட்டுக்குள்ளே நிறைய பெருமாள் கோவில் இருக்குது, ஆக்கா பெருமாள். இயல் 7, என் கதை நாமக்கல் கவிஞர். அவர் நாமக்கல் கவிஞர் வந்து காந்தி கவி கவிஞர்னு பேர் மாறினது எல்லா கதையும் நமக்கு தெரியும், அதான் என் கதை நாமக்கல் கவிஞர். வேருக்கு நீர், ராஜம் கிருஷ்ணன். ராஜானா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? நீர்வளம் எப்படி இருக்குது அப்படின்னு, நாட்டில் நீர்வளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ வேருக்கு நீர்னா ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் நா முத்துசாமி. நகரம், நகரம் ஞாபகம் வச்சுக்கலாம். நா முத்துசாமி, நாற்காலிக்காரர், இல்லைனா நாற்காலியில் சாமியை வச்சுருக்காங்க, நாற்காலிக்காரர் நா முத்துசாமி. அடுத்தது இயல் 8, அறமும் அரசியலும். மு வரதராசனார். அறம், அறம், வரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அறம், அரசியல், வரதராசனார், வரம். அபி கவிதைகள், அபி. அடுத்து எண்ணங்கள் உதயமாகிறது. அப்போ எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. அடுத்தது யானை சவாரி. யானை மேலே போடுற துணி வந்து கலர் கலராக இருக்கும். அப்போ யானை சவாரி பாவண்ணன். கல்மரம் திலகவதி. மரம் மாதிரி ஒரு கல்லை நட்டு வச்சு அதில் பொட்டு வச்சோம்னா, பொட்டுன்னா திலகம், அதை சாமியாக கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ கல்மரம் திலகவதி. அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில். வெண்ணிலவில் முருகரோட வேல் ஞாபகம், அந்த உருவம் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில் ந முருகேச பாண்டியன். முருகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில் ந முருகேச பாண்டியன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.